Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இதை எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கண்டிப்பாக இதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் வேணாலும் இந்த தொழிலை வந்து எடுத்து ட்ரை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தொழிலை நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாகவே இதை வந்து நம்ம ஒரு குடிசை தொழில் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ குடிசை தொழில் அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு 3000 ரூபா இருந்தாலே நம்மளால் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய இன்கம் ரொட்டேஷன் அப்படின்றது 2 லேக் மேலேயே நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் நம்மளால் குறைஞ்ச முதலீடு நம்ம வீட்டில் இருந்தே கூட இந்த தொழிலை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி பண்ணுறது இந்த பிஸ்னஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டுங்களில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய பெருங்காயம். ஸோ இந்த பெருங்காயத்தை வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறது, நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கும். ஸோ பெருங்காயம் வந்து அப்படியே பவுடராக கிடைக்குதா, இல்லை கட்டி கட்டியாக இருக்கே அப்படியே அந்த கட்டி எடுத்து நம்ம அரைச்சி அதுதான் வந்து மேக்கிங்கா எப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பெருங்காயத்தோடைய மரம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஊருங்களில் கிடைக்கிறது கிடையாது இந்த பெருங்காயம். ஸோ இதோடைய பேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இம்போர்ட் தான் இதை வந்து பண்ணுவோம். அதாவது ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இடத்துங்கள்லேருந்து தான் வந்துட்டு இது பெருங்காயம் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் மெயின் ரா மெட்டீரியல். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி கிடைக்கிற அந்த பெருங்காயத்தை அப்படியே ராவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கட்டுப்படியே ஆகாது. ஒரு கமர்ஷியலாக நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம போய் ஆப்கானிஸ்தான்லேருந்துலாம் அப்படி இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க மினிமம் குவான்டிட்டி வச்சுருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் இருப்பாங்க. அவங்க வந்து மும்பை பேஸ்டு மர்ச்சன்ட்ஸு, டெல்லி பேஸ்டு மர்ச்சன்ட்ஸ். ஏன்னா நமக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் இதோட யூனிட்ஸ் எல்லாமே இருக்கும், மேக்கிங் யூனிட்ஸு. நீங்கள் அட்ரஸ் கூட பெருங்காயின் டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா குடிசை தொழில் மார்க்கெட்டட் பை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கும் நமக்கு. பட் மேனுஃபேக்சர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த்துலேருந்து தான் மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட்ஸ் வரும். ஏன்னா ரா மெட்டீரியல் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு. ஸோ கபுலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு மெயினாக இதோடைய பேர். ஸோ நம்ம நார்மலாக வந்து காபுல் அந்த ஏரியா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆப்கானிஸ்தானில் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நமக்கு இந்த பெருங்காயம் அதுதான் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். நிறைய நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது, அதுவும் இந்தியாவுக்கு தான் ரொம்ப அதிகம். இந்த கட்டி பெருங்காயம் அப்படின்றது இதை நம்ம பவுடர்ட் அந்த ஃபார்மேட்டை நம்ம வந்துட்டு மேக் பண்ணி தான் இந்த மாதிரி க்யூப்ஸாகவே போடும். ஸோ இதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஸ்ட்ரோஃபீடியா இது வந்து 2100 ரூபா கிட்ட வந்து ஒரு கிலோகிராம்லேருந்து நமக்கு ஈவன் 10,000, 12,000, 15,000 இது வரைக்குமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது என்ன இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. நார்மலாகவே வந்துட்டு நம்ம குவாலிட்டி வைஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இதே ஆப்பிள் வந்து நமக்கு ஒரு 100 ருபீஸ், 120 ருபீஸ்க்கும் இருக்குது. அதே ஆப்பிள் ஒரு கிலோ நமக்கு 500 ரூபாவும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ், ஆப்பிள் தான், ஆனால் அதோட குவாலிட்டி, அதோட ஷைனிங், அதோடய டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதில் வித்தியாசம். இப்போ நம்ம 2000 ரூபாக்கு ஒரு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதை நம்ம மேக்கிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு கிலோ 2000 ரூபாக்கு நம்ம வெளியில் கொடுத்தா வாங்குவாங்களான்னா கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு ப்ராசஸ் பண்ணணும் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க, அது ஒரு கிலோ நமக்கு 90 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்சேலில் கிடைக்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அரேபிக் கம் அப்படின்னு சொல்லுவாங்க, நைஜீரியா கம் சொல்லுவாங்க. அந்த ஊருங்கள்லேருந்தும் நமக்கு நைஜீரியாவிலேருந்தும் இது நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. ஸோ மெயினாக வந்து இதுக்கு என்ன ஒரு கமர்ஷியல் பேஸ்டு ஒரு குடிசை தொழிலில் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மைதா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பசை பிசின் அப்படின்னு வாங்க, அந்த கோந்து மாதிரி இருக்கிறது அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்து மைதா அதை யூஸ் பண்ணுறது. ஸோ மைதாக்கு பதில் நம்ம கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். அந்த கபுல்லின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ண போகிறது இந்த கோதுமை தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில். நிறைய இடத்துல சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க, பட் நல்ல கொஞ்சம் தரமான பிராண்டடாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்சர் எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உங்களுக்கு ஒரு ரா மெட்டீரியல், ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு மாவு மாதிரி பெசஞ்சா ஒரு தண்ணியில் போட்டு மெல்ட் பண்ணோம் அப்படின்னா கரையக்கூடிய தான் அந்த கபுலி. ஸோ அந்த கபுலி கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வாட்டர், தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஓவர் நைட் அப்படியே சோக் பண்ணி ஊற வச்சு வச்சுருவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிடும், கொஞ்சம் சத சதன் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓரளவுக்கு கூழ் பதம் கொஞ்சம் லிக்விடியா அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பதத்து கூட நம்ம இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி கிளறும் போது உங்களுக்கு ஒரு திக்னஸ் அந்த இடத்துல வரும். ஸோ அந்த திக்னஸ் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு வந்துட்டு நல்ல வழவழன்னு இருக்கிறோம் அப்படி அந்த பர்பஸ்க்காக வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணி அவங்க நல்லா கிளறி விடும் போது நமக்கு ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் உங்களுக்கு நல்லா கட்டியாக. அதுக்கப்புறம் அதை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் ட்ரேஸில் போட்டு அப்படியே ஆற விட்டுடுவாங்க. ஆற விட்டதும் இந்த மாதிரி இறுகி போயிடும். அது இறுகினதும் அதை வந்து கட்டர், இந்த மாதிரி பெருங்காயம் வந்து க்யூப்ஸ் கட் பண்ணுற கட்டர்ஸ் இருக்குது, அந்த கட்டர்ஸ் பற்றி அதை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பொடி பண்ணுறது, பவுடர் பண்ணுறது, மிஷினில் கொடுத்து எல்லாமே பண்ணிக்கலாம். அது ஆனால் நல்லா ட்ரை ஆகணும், ஒரு 1 or 2 days வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் மிஷின்ஸில் பல்வரைசரில் கொடுத்தோன்னா பவுடர்ட் ஆகிடும். அதுதான் பவுடர்ட் பெருங்காயம், அதே போல் க்யூப்னு சொல்கிறோம் இல்லைங்களா பெருங்காயம், அதுதான். இதுக்கு பேக்கிங் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் ஒரு 2 rupees அளவுக்கே உங்களுக்கு வந்து பேக்கிங் பாக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் மார்ஜின் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7.5 kg கிட்ட கம் தேவை, அதே போல் 7.5 kg கிட்ட வீட் ஃப்ளோர், இது ரெண்டும் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 100 gram அளவுக்கு கபுளி. கம் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த வீட் ஃப்ளோர் கூட இந்த கபுளி இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டு அராபிக் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம் வந்து நம்ம ஊருங்களிலும் அவைலபிளாக இருக்குது, நம்ம பாரிஸ் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் எதுவும் கலப்படம் இல்லாத உங்களுக்கு ஃபுட் கிரேட் கோந்து அப்படின்வாங்க, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் எங்கே கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். இது ரேஷியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மஸ்டர்ட் ஆயிலுன்றது அந்த பிசன் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றுறது தான். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த அளவுக்கு அப்படின்னு ஒன்று குவான்டிட்டி கிடையாது ஆயிலுக்கு. வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 liter. ஸோ இந்த கம் 7.5 kg இந்த கம்மும் அதே போல் 7.5 kg அளவுக்கு உங்களுக்கு வந்து கோதுமாவும் ஒரு 100 gram அளவுக்கு கபுளி. ஏன் 100 gram கபுலினா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கபுளியுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 9,000 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபா வருது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஒரு 100 gram அப்படின்னும் போது தாராளமாக ஒரு 200 rupees கிட்ட தான் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஸோ கோதுமாவும் ஒரு 35. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3,000 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் 15 kg ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ கம் உங்களுக்கு அதே போல் கோதுமாவு, ஒரு 100 gram கபுளின்றது வாசனைக்காக மட்டுமே சேர்க்கறது. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான கோதுமை கம் இதெல்லாம் இல்லாமல் நான் அப்படியே ஃபுல் பர்ஃபெக்டான ஹிங் பண்ணணும், இந்த மாதிரியான பெருங்காயம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். 2,000 ரூபா, 2,500 ரூபா ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது கூட ரேஷியோ வந்து குறைச்சிக்கோங்க. நீங்கள் கோதுமை போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 800 gram அப்படின்னா ஒரு 100 gram கோதுமை, அந்த மாதிரி அப்படியே வைஸ் வர்சா ரிவர்ஸில் பண்ணுங்கள். நீங்கள் 100 gram கபுளி அப்படின்றத 800-900 gram ஆக்கிட்டு உங்களுக்கு அதே போல் கோதுமை வந்து ஒரு 100 gram அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குவாலிட்டி கிரேட் வைஸ் உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் 1 kg நீங்கள் விற்கும் போது கண்டிப்பாக அது ஒரு 4,000-5,000 அந்த ரேஞ்ச் விற்றிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ குறைஞ்சபட்சம் 100 gramமே வந்து உங்களுக்கு 500-700 அந்த ரேட். ஸோ அந்த மாதிரி கொடுத்து வாங்குகிற பீப்புளும் இருக்காங்க தான். நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணலாம். 25 gram பார்த்தீங்கன்னா 35 rupees மார்க்கெட்டோட ப்ரைஸுங்க. இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு 25 rupees அந்த ரேஞ்ச் கொடுக்கலாம். ஸோ 1 kg பார்த்தீங்கன்னா 1,000 rupees கிட்ட. இப்போ 1 kg 1,400 rupees மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னும் போது 15 kg மேக்கிங்கோட காஸ்ட் நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 3,000-3,500 rupees அந்த ரேஞ்ச் ஆகும். ஸோ செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 kg 1,000 rupees போனால் 15,000 rupees. ஸோ மேக்கிங் காஸ்ட்டு இதில் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 12,000 rupees, நம்ம வந்து 3,000 rupees மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ப்ராஃபிட் அப்படின்றது 1 kg 800 rupees கிட்ட. ஸோ ஒரு 100 gram பேக்கெட்ஸ் ஒரு 10 boxes வந்து ஒரு 10 கடைகளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, ஸோ 1 kg நீங்கள் ஒரு ஷாப்பில் அப்படின்ற கணக்கு ஒரு 10 shop போதே 10 kgs வந்துடும். ஸோ 30 days பண்ணும் போது ஒரு 300 kg. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 800 rupees மார்ஜின்னா நீங்கள் 240,000 rupees கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டார்ட்அப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 3,000 rupees வச்சு ஒரு 15 kg ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே 12,000 rupees வரைக்கும் உங்களால் மார்ஜின் எடுக்க முடியும். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு 60,000 போடுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து 2,40,000 வரைக்கும் ப்ராஃபிட் தாராளமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் இது. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.